பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்காக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளை உள்ளடக்கிய விழிப்புணர்வு வாகன யாத்திரை 2/1/2024 அன்று ராஜ்பவன் தொகுதியில் உள்ள குசுருக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் அவர்கள், மீன்வளம் மற்றும் மீனவர் நலவாழ்வுத்துறை இயக்குநர் திரு ஏ முகமது இஸ்மாயில் அவர்கள், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு எஸ் சிவகுமார் அவர்கள், அகில இந்திய வானொலி துணை இயக்குநர் முனைவர் டி சிவகுமார் அவர்கள், உள்துறை இயக்குநர் திரு சக்திவேல் அவர்கள், உள்துறை அமைச்சக துணை செயலாளர் திரு விவேக் சம்ரையா அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பாரதத்திற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த பயணத்தின் வழியாக நாம் இதுவரை ஏறக்குறைய 187 இடங்களில் இந்த விழாவை நடத்தி நம்முடைய அரசின் திட்டங்கள், முக்கியமாக மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாக சென்று அடையும் வகையிலே அவர்களுடைய இடத்திற்கே வந்து இப்படியெல்லாம் திட்டங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் வகையிலே அவரவரை, முக்கியமாக நகரப்பகுதியிலே வந்து சில பின்தங்கிய பகுதிகள், மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள், இப்படியான பகுதிகளிலே தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் எல்லா திட்டங்களும் மக்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலம் அவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம், இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விழாவை உள்ளாட்சித்துறை முன்னெடுத்து இதுவரை நான் குறிப்பிட்டது போல 184 இடங்களில் நடத்தியிருக்கிறோம். இன்னும் பொங்கல் வரை இந்த திட்டம் வந்து, இந்த விழா வந்து ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறும். Nation building is basically, it's a collaborative process. The government is involved, the state government is involved, the UT is involved, the central government is involved. So we need to work together to take the nation forward. Another important thing is the Viksit Bharat Sankalp Yatra. One purpose of it is how we all can get enrolled in these activities. So even if you have people around you who you know that they are not enrolled in certain schemes, please encourage them also to join the schemes like Ujwala Yojana, Avas Yojana and all these schemes. So encourage your fellow citizens also. So I think, I am really grateful to everyone for this opportunity and for hosting us. And thank you very much. Thank you. ஒரு திட்டங்களை போடுகிற பொழுது இந்த திட்டங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, குறிப்பிட்ட நபர்களுக்கு, தேவைப்படுகிற தகுதி வாய்ந்த நபர்களுக்கு போய் சேர்கிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்திலும் வரும். வருகிற பொழுது பலரும் அதை பற்றிய பல உண்மைகள் தெரியாமல் சேரவில்லை என்று ஒரு கூட்டமும், சேர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கும். அதையெல்லாம் நேரடியாக மக்களுக்கு நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசு, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசினுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள், அந்த திட்டங்களிலே பயனாளிகள் எந்த அளவிற்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நேரடியாக அந்தந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியிலே இந்த திட்டத்தை, இந்த யாத்திரையை, இந்த சங்கல்ப உறுதிமொழி யாத்திரையை எடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய நேரடி திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு திட்டமாக நடக்கும் வந்து மருத்துவ உதவி திட்டம், 500,000 ரூபாய் அவர்களுக்கு வந்து காப்பீடு திட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சாலையோர கடை வைத்திருப்பவர்களுக்கு நிதி உதவி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு
ஒவ்வொரு அதாவது கிசான் கார்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். மீன்வளத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு 4000 பேர்களுக்கு இந்த கிசான் கார்டு அட்டை தர வேண்டும். இன்று வரை ஒரு 2500 தான் கொடுத்துருக்கிறோம். அதாவது மீனவர்களுடைய பகுதியில் ஒரு அந்த அட்டையை வாங்கி கொண்டு சொன்னால் நீங்கள் குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் எந்தவித உத்தரவாதம் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பணத்தை முழுவதுமாக திருப்பி செலுத்திய பிறகு, வங்கியில் செலுத்திய பிறகு மீண்டும் 20,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். எந்தவித உத்தரவாதம் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் வந்து கந்து வட்டியிலே இன்றைக்கு கஷ்டப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதற்காக பல உதவிகள் கொடுத்துருக்க, முத்ரா லோன் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர்களுக்கு முத்ரா லோன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மத்திய அரசு, நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய அரசு, நம்முடைய புதுச்சேரிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனைகள் இந்த நிகழ்ச்சி காட்டியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் லோன் கொடுத்தார். ஒரே நாளில் 1200 கோடி ரூபாய் இன்றைக்கு புதுச்சேரியில் தொழில் தொடங்குபவர்களுக்கு வரலாற்று சாதனையாக இன்றைக்கு கொடுத்தார். இது மத்திய அரசினுடைய எல்லா வங்கிகளையும் அழைத்து புதுச்சேரி மாநிலத்தில் தொழில் தொடங்குபவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். அதே போல் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலும் ஒவ்வொரு துறைக்கும் நாம் நிறைய உதவி கொடுத்துருக்கிறோம். உதாரணமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மீனவத்துறையில் இருந்து ஆண்டு ஒன்றுக்கு மீனவ சகோதரர்களுக்கு புதுச்சேரியில் இருக்கிற எல்லா மீனவ சமுதாய மக்களுக்கும் புதுச்சேரி அரசு செலவு செய்கின்ற தொகை 95 கோடி ரூபாய். 95 கோடி ரூபாய் இன்றைக்கு நம்ம கடலோரத்தில் இருக்கிற எல்லா மீனவ சமுதாய மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மீனவத்துறையில் மத்திய அரசு மத்திய சம்பாதய யோஜனா என்கிற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த வருடம் சென்ற வருடம் மார்ச் 23ஆம் தேதி கிட்டத்தட்ட 98 கோடி ரூபாயை புதுச்சேரி அரசு மீனவ சகோதர மக்களுக்காக பெரிய திட்டங்களாக, நீண்ட கால திட்டங்களாக கொடுத்தாரு. காலாப்பட்டியில் வந்து ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மீன்பிடி இறங்கு தளமும், நல்லவாட்டிலே மீன்பிடி இறங்கு தளமும், தேங்காய் திட்டை துறைமுகத்தை விரிவு செய்வதற்காக ஒரு 55 கோடி என்று பணத்தை நமக்கு உடனடியாக கொடுத்துருக்கிறார். அதில் இப்போது நம்ம டெண்டர் விட்டு ஒப்பந்தக்காரரை இறுதி செய்திருக்கிறோம். இது 12 மாதங்களுக்குள்ளாக நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு சமுதாயத்தில் மிக மிக நலிந்த பிரிவினராக இருக்கிறார்கள். மிக மிக நலிந்த பிரிவினர்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசும் இன்றைக்கு புதுச்சேரி அரசும் சேர்ந்து இன்றைக்கு எல்லாருக்கும் பலன் அளிக்க வேண்டும் என்கிற திட்டத்திலே பெரிய திட்டங்களையால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்மளை கேஸ் கொடுக்குற விஷயம், மற்ற துறைகளிலே எண்ணெய் அல்லம் என்று இருக்கிற எல்லா திட்டங்களிலும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் இன்றைக்கு நேரடியாக ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கு போய் சேருகின்ற அளவிற்கு பல திட்டங்களை எல்லாம் நம்முடைய அதிகாரிகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய செய்ய வேண்டிய இதற்கான காரணம் என்ன என்று வச்சு பார்த்தால், அதுக்கு காரணம் தனி மனித வளர்ச்சி என்பதுதான் நாளைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கும். ஆக தனி மனித வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி தான். அவளுக்கு சொந்தமாக தொழில் செய்து தன்னுடைய வீட்டினுடைய வருமானத்தை பெருக்குவது மட்டுமல்லாமல் அது நாட்டினுடைய வருமானத்தை பெருக்குவதாக இருக்கிறது என்பதை சரியான முறையிலே புரிந்து கொண்டிருக்கிற அரசாக இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எந்த வகையிலாவது அரசாங்கத்தினுடைய உதவி போய் சென்று யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு புதிய செயலில் இருக்க வேண்டும், புதிய செயல்களில் ஈடுபட்டு புதிய முன்னேற்றத்தை காண நினைக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் இந்தியாவிலேயே அதிகபட்ச தனிநபர் வருமானம் இருக்கிற மாநிலமாக புதுச்சேரி இருக்கிறது. மற்ற மாநிலங்களிலே இருக்கிற தனிநபர் வருமானம் என்பது மிக மிக குறைவு. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் கிட்டத்தட்ட 3 மடங்கு சராசரி தனிநபர் வருமானமாக இருக்கிற அளவிற்கு இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை மூலமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 790 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு சாலைகளும் பாலங்களும் இன்னும் வாய்க்கால் சரிபண்ணுவதும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2.5-3 ஆண்டுகளில் மக்களுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் மிக அற்புதமாக செய்வதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும், மத்திய அரசினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களும், மத்திய அரசினுடைய பல துறை அமைச்சர்களும் புதுச்சேரிக்கு அடிக்கடி வந்து இன்றைக்கு எப்படி வளர்ச்சி அடைகிறது, இந்த வளர்ச்சி நம் கண்ணால் பார்க்கிற அளவிற்கு வளர்ச்சி இருக்கிறதா, அந்த வளர்ச்சி என்பது மறைமுக வளர்ச்சி இல்லாமல் நேரடியான வளர்ச்சியாக இருக்கிறதா, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பயன்பெற்று இருக்கிறது என்பதையெல்லாம் நேரடியாக பார்த்து அதற்கான கண்காட்சியையும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து
அது இந்த பலன் மட்டுமல்ல, எல்லோருமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உறுதிமொழியும் எடுக்கிற ஒரு நல்ல விழாவை இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசு மூலமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வந்தன யோஜனா திட்டத்தின் மூலம் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் ப்ரெக்னென்சி இருக்கும்போது செகண்ட் மந்த்லேருந்து அந்த வேக்சினேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாகவும் இருந்துச்சு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நான் கன்சீவாக இருக்கும்போது டிடி இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அங்கன்வாடியில் பதியணும்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அங்கன்வாடி ஊழியர் வந்து பிஎம்எம்பிஒய் ஸ்கீமை பற்றி தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணாங்க, எங்கிட்ட வந்து ப்ரூஃப் தான் கேட்டாங்க, ஆதார் கார்டு, தடுப்பூசி அட்டை, அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நேரடியாக என் அக்கௌண்ட்டில் காசு வந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தை ஊசி போட்டதுக்கப்புறம், குழந்தை பிறந்து 3.5 மாதத்தில் அப்புறம் ஊசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ண சொன்னாங்க. நாங்கள் பதிஞ்சோம், நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. 5000 ரூபா இந்த பிஎம்எம்பிஒய் ஃபார்ம் மூலிமா நான் பயனடைஞ்சேன். அங்கன்வாடி மூலிமா கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த இந்த ஸ்கீம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி. தொடர்ச்சியாக 3/1/2024 அன்று முத்தையால்பேட்டையில் உள்ள வஉசி நகர்பகுதியில் நடைபெற்றது. அவர்கள், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் திரு ஏ முகமது இஸ்மாயில் அவர்கள், நலவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திரு இளங்கோ அவர்கள், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு எஸ் சிவகுமார் அவர்கள், உள்ளாட்சித்துறை இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள், உள்துறை அமைச்சக துணை செயலாளர் திரு விவேக் சம்ரையா அவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.